சேலம் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவில் தீ பற்றியதை அடுத்து நோயாளிகள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சேலம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனையடுத்து நோயாளிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். வினோத், இந்த தீ விபத்து எப்படி நடந்தது? காரணங்கள் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள். சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய முதல் மாடியில் தற்போது தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மேல் பகுதியில் தான் அறுவை சிகிச்சை பிரிவானது செயல்பட்டு வருகிறது. இந்த சிகிச்சை பிரிவில் 30க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தங்கு நோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் மின் கசிவின் காரணமாக அந்த முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சை பிரிவில் அந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக உள்ளே சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை அந்த பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அதே போல வந்து தூய்மை பணியாளர்கள் என அனைவரையும் உடனடியாக வெளியே மீட்டுக் கொண்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவிலும் இருந்த நோயாளிகளை பாதுகாப்பாக தற்போது மருத்துவர்கள் உதவியுடன் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த செவ்வாய்பேட்டை தீயணைப்புத் துறையினர் தற்போது அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்த போதும் அங்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள் எரிந்ததால் புகைமூட்டமாக காணப்பட்டு வருகிறது. மேலும் அடுத்த கட்டத்துக்கு தீ பரவாமல் இருப்பதற்காக உடனடியாக அங்கு வந்து தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அங்கிருந்த நோயாளிகளை தற்போது அருகே உள்ள கட்டிடத்துக்கு மாற்றி அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்து வருகிறார்கள். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த மருத்துவமனை முதல்வர் மற்றும் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரடி சென்று தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல்கட்ட விசாரணையில் மின்கசியின் காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.